அடுத்ததாக குமாரராணி டாக்டர் மீனா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் பாரம்பரியமிக்க செட்டிநாடு அரண்மனையின் குடும்பத்தில் பிறந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முதுகலை பட்டமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நுண்கலையில் முனைவர் பட்டமும் பெற்றவர் கலையுணர்வும் கல்வி தேர்ச்சியும் இசை ஆர்வமும் சமூக பொறுப்புணர்வும் கொண்ட அதி அற்புதமான முன்னோடி பெண்மணி தன் வாழ்வு முழுவதையும் குழந்தைகளின் நேசிப்பிற்கும் அவர் தம் வளமான எதிர்கால வாழ்க்கைக்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் பள்ளி கல்லூரி என தடம் பதித்து பெண்களின் அக்கறையான பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருப்பவர் தனது பிறந்த ஊரில் மருத்துவமனை ஆதரவற்றோர் விடுதி பள்ளிகள் நடத்தி வருவதோடு தஞ்சை பாணி ஓவியங்களுக்கு மறுமலர்ச்சி கொடுத்தவர் ஓவியங்கள் வரைவதில் விருப்பம் கொண்ட இவர் பயணிக்காத நாடுகளே இல்லை இந்தியாவின் பூர்வ குடி கலைகளின் மீதும் கைவினை பொருட்களின் மீதும் தமிழ் இசையின் மீதும் பெருமதிப்பு கொண்டு அவற்றை ஊக்குவிப்பவர் எறும்பை போன்ற சுறுசுறுப்பும் தேனியை போன்ற ஓய்வற்ற உழைப்பும் கொண்ட இவர் பெற்றிருக்கின்ற விருதுகள் ஏராளம் தமிழ் இசை செல்வரத்னா விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்பட்ட டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் இந்த அருமையான புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து புத்தகத்தை வெளியிட்டு நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ராணி டாக்டர் நீனா முத்தையா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் எல்லோருக்கும் தமிழ்நாட்டின் புகழ்மிக்க அரசியல் குடும்பத்தின் மருமகளாக தன் மன வாழ்க்கையை துவக்கிய சகோதரி துர்கா ஸ்டாலின் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகள் இந்நாட்டின் பெருஞ்செல்வம் பொக்கிஷங்கள் அவர்களை பெரிதும் நேசிப்பவள் நான் அதன் அடையாளமே செட்டுநாடு வித்யாசிரம் என்னும் இந்த பள்ளி இவ்வகையில் சகோதரி துர்கா ஸ்டாலின் பேர பெண் குழந்தைகள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தன்மையா நிலானி எல்லா வளமும் பெற்று வளர வாழ்த்து வாழ்த்துக்கள் இப்புத்தகம் தொடராக வெளிவந்து வந்தபோது நான் படிக்கவில்லை என்றாலும் இப்போது புத்தகமாக படித்தபோது வெகு சுவாரஸ்யமாக இருந்தது இது வெளிவந்தபோது அனைவரின் மனங்களையும் குறிப்பாக பெண்களின் இதயங்களை கண்டிப்பாக கவர்ந்திருக்கும் மிக எளிமையான பேச்சு மொழி நடையில் இதை எழுதியுள்ள சகோதரி துர்கா ஸ்டாலினுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஒரே சமயத்தில் இரண்டு குதிரைகள் மீது சவாரி செய்வது என்பது முடியாத காரியம் ஆனால் முடியாததையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் கலைஞர் அவர்கள் அவர்கள் குடும்பத்தில் வந்த பெண் அல்லவா அதனால் நான் ஒரு அரசியல் தலைவரின் மனைவியாக குடும்பப் பொறுப்பு அரசியல் வாழ்விற்கு து துணைநிற்றல் ஆகிய இரட்டை குதிரை சவாரி பொறுப்பை சகோதரி துர்கா ஸ்டாலின் மிக சரியாக செய்து வருகிறார் என இப்புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் ஒரு எளிய வெள்ளத்தியான கிராம பெண்ணாக நான் பிறந்தது படித்தது வளர்வதில் இருந்து துவங்கி இன்று வரையிலான தனது வாழ்க்கை பயணத்தை சுவைப்பட ஒளிவு மறைவின்றி சகோதரி துர்கா ஸ்டாலின் இதில் பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணும் தனது தோழி அல்லது சகோதரியோடு உரையாடுவது போல தன்னுடைய இயல்பான உணர்வுபூர்வமான நடையால் அவர்களை உணர வைத்திருக்கிறார் அதுவே இப்புத்தகத்தின் வெற்றி திரு மு க ஸ்டாலின் தமது தமிழ்நாட்டின் நம்பிக்கைக்குரிய இளைய அரசியல் தலைவர் அவரது அரசியல் செயல்பாடுகளை மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய நல்ல அரசாங்க பணிகளே திட்டங்களை நான் கூர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன் அரசியல் ஆளுமை தாண்டி அவரது அன்பான கணவர் என்னும் முகத்தையும் குணத்தையும் இந்த புத்தகம் அழகாக வெளிக்கொண்டுள்ளது உள்ளது இதுவே புத்தகத்தின் சிறப்பு சகோதரி துர்கா ஸ்டாலின் தான் பிறந்த மண் தனது தாய் வீடு புகுந்த வீட்டின் உறவினர்கள் தனது மன வாழ்க்கையின் நிலவுகள் பயணங்கள் விருப்பங்கள் கனவுகள் இவை எல்லாவற்றையும் ஒரு பெரிய அரசியல் தலைவரின் மனைவி என்கிற அடையாளம் தூக்கலாக இல்லாமல் சராசரியான ஒரு தமிழ்நாட்டு பெண் எனும் எளிமையான முகத்துடன் படைத்துள்ளார் எனவேதான் மிக சரளமாக இதனை ஆர்வமுடனும் என்னால் வாசிக்க முடிந்தது சகோதரி துர்கா ஸ்டாலின் இப்புத்தகத்தில் தன் குடும்பத்தைப் பற்றியோ முக்கிய நிகழ்வுகளைப் பற்றியோ உணர்வுகளைப் பற்றியோ மட்டுமே பகிர்ந்து கொள்ளப்படவில்லை அதனோடு கூடிய தமிழ்நாட்டின் அரசியல் சமூக நிகழ்வுகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வகையில் இது ஒரு முக்கியமான பதிவாகும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் கால கால் பதித்து வெற்றி வேண்டும் என்பதுதான் என் கனவும் ஆசையும் பெண்மை வெல் வென கூத்தாடிடுவோமடா என்றார் பாரதியார் வன்மை உயர்வு மனித நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்றார் பாரதிதாசன் அவ்வகையில் இன்றைக்கு எழுத்துறையில் சிறப்பாக கால்பதித்து இருக்கிறார் சகோதரி துர்கா ஸ்டாலின் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் Thank you.